लाखों बरसों तक न पनपने पाए, मैं इन्हीं बातों के साथ मैं अपनी बातों को विराम देता हूँ। धन्यवाद। ஜனநாயகத்தை போற்றுகின்றவர்கள், தேசிய ஒருமைப்பாட்டை பாதுகாக்கின்றவர்கள். ஆகவே இந்த போராட்டத்தில் எங்களுடைய தேசிய தலைவர் பாலா சாஹேப் பிரகாஷ் அம்பேத்கர் அவர்கள் எல்லோருக்கும் அழைப்பு விடுத்திருந்தார். அந்த வகையில இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி இந்த நாட்டில் இந்த கருப்பு சட்டங்கள் ஒழிக்கப்பட்டிருக்கிறது. மோடி பாரதிய பாரதத்தினுடைய பிரதமராக இருக்கிற மோடி அவர்கள் எந்த பல்கலைக்கழகத்திலே படித்தார் என்பதற்கான கேள்விக்கு இதுவரைக்கும் நாட்டின் மந்திரியாக இருக்கின்ற சுரிந்திராணி எந்த வகுப்பிலே படித்தார் என்பதற்கான சான்றை இதுவரைக்கும் கொடுக்க முடியவில்லை. ஆளுகின்றவர்களுக்கே கொடுக்க முடியாத ஆவணத்தை பாமர மக்களிடத்திலே பழங்குடி மக்களிடத்தில் கேட்பது எவ்வளவு அயோக்கியத்தனம் என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு நாங்கள் உணர்த்தியாக வேண்டும். அந்த அடிப்படையில் இது இஸ்லாமியத்துக்கு மட்டுமான எதிரான சட்டம் அல்ல, இந்துக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் தலித்துகளுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் எதிரான சட்டம். இந்த சட்டத்தை ஒழிக்கும் வரை தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய தலைவர் பாலா சாஹேப் பிரகாஷ் அம்பேத்கர் தலைமையில் ஒன்றுபட்டு போராடுவோம், வெற்றி பெறுவோம் என்று ये जो है ऑलरेडी खुला डिस्टेंस कैंप में हुई है,
लड़ाई लड़ी। 2014 में 2013 की जो दुर्घटना हुई उसने हमें एज ए ट्रांसजेंडर वोटिंग आई डी मिला, यानी कि मैं इस देश में, मेरा जन्म 84 का है लेकिन मैं इस देश की नागरिक बनी। कब बनी? 2014 में। अगर मैं 2014 में इस देश की नागरिक बनी तो मेरे पास आएगा कहाँ से? मेरी जो लाखों लोग जो कम्युनिटी है उनके पास में अब तक वोटर आई डी नहीं है, तो इनको आप किस तरीके से हैंडल करोगे? आप उनको कहाँ डालोगे? सीए के अंदर रखेंगे वापस? ऐसा आश्वासन दिया जा रहा है लेकिन हमें हमारे देश की नागरिकता में क्यों मिल रही है? क्यों एहसान किए जैसा दे रहे हो? हमारी कम्युनिटी नहीं लेना चाहते हम आए आगे जाता है जिसके पास ना कुछ कागज है ना उसके पास कुछ सबूत है, तो फिर हमारे सामने एक बहुत बड़ा सवाल है कि हम उसको प्रूफ कैसे कर पाएंगे? और प्रूफ करने के लिए अगर इस देश में कागज लगता होगा तो इस देश की 488 जनजातियां। NCR करंट न्यूज को सब्सक्राइब करें और नोटिफिकेशन सबसे पहले पाने के लिए दबाएं बेल आइकॉन।